அலைக்கும் அஸ்லாம் குர்ஆன் தர்மம் தலைகாக்கும் ஒருநாள் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்க வானவர் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்தார்கள் வந்து அல்லாஹ் தூதரே முக்கியமான ஒரு விஷயத்தை தங்களிடம் சொல்ல வந்துள்ளேன் என்றார்கள் அப்படியே அது என்ன விஷயம் என நபி அவர்கள் கேட்டார்கள் இந்த ஊரில் உங்களுக்கு மிகப்பிரியமான ஒரு வாலிபர் வாலிபர் இருக்கிறார் அல்லவா அவருடைய ஹயாத் முடியப்போகிறது போகிறது அவர் மூன்று நாட்கள் மட்டுமே உயிருடன் உயிருடன் இருப்பார் அவருடைய ரூகை வாங்கும்படி இறைவன் எனக்கு உத்தரவிட்டிருக்கிறான் என கூறினார்கள் இச்செய்தியை கேட்ட நபி செல்லம் அவர்கள் மிகவும் ஆழ்ந்த கவலை கொண்டார்கள் அவருடைய உயிர் வாங்கப்படும் நாளன்று நமக்கு பிரியமான வாலிபரின் ஜனாசாவில் கலந்து கொள்ள துவா செய்து கலந்து கொண்டு துவா செய்துவிட்டு வருவோம் எண்ணி ஜனாசாவில் கலந்து கொள்ள அவ்வூருக்கு சென்றார்கள் ஆனால் அந்த வாலிபர் ஹயாத்துடன் வீட்டில் இருப்பதை பார்த்து ஆச்சரியம் ஏற்பட்ட நிலையில் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அவர் மரணிக்கவில்லையே என்ன காரணம் என மனதில் யோசித்தவராக யாரிடமும் இதை பற்றி கேட்காமல் அந்த ஊரை விட்டு திரும்பினார்கள் மீண்டும் ஒரு நாள் மாணவர் இஸ்ராயேல் அலிவசல்லம் அவர்கள் நபி தாவூத் அலிவசல்லம் அவர்களை பார்க்க வந்தார்கள் வந்தபோது இறை எனக்கு பிரியமான இந்த வாலிபரின் உயிரை எடுக்கப் சொன்னீர்கள் எடுக்கவில்லையே என்ன நடந்தது ஏன் இந்த மாற்றம் என நபி அவர்கள் கேட்டார்கள் அதற்கு அந்த மாணவர் நபியே அந்த வாலிபரின் ரூகை வாங்குவதற்கு முன் இறைவனிடம் அனுமதி கேட்டபோது அவர் உயிரை வாங்க வேண்டாம் என இறைவன் என்னை தடுத்து விட்டான் காரணம் கேட்டேன் கருணை நிறைந்த இறைவன் சொன்னான் அந்த வாலிபர் மரணிக்கு முன் முதல் நாளன்று அந்த வாலிபரின் வீட்டு வாசல் முன் ஒரு ஏழை முசாபீர் வந்து சாப்பிட்டு மூன்று நாட்களாகிவிட்டன ஏதாவது தர்மம் போடுங்கள் என அந்த வாலிபரிடம் கேட்டார் அந்த வாலிபர் ஓடோடி வந்து அந்த முசாஃபிற்கு கொஞ்சம் கூட யோசிக்காமல் வீட்டிலிருந்து இருபது திருகங்களை கொண்டு வந்து தர்மம் கொடுத்தார் வாங்கி அந்த முசாபீர் மனம் குளிர்ந்து இறைவா இந்த மனிதனின் ஆயுளில் பரக்கத் என என்னிடம் இருக்கரம் ஏந்தி மனமுருகி கண்ணீர் மல்க துவா செய்தார் அந்த துவாவை நான் கபூல் செய்துவிட்டேன் மேலும் ஒரு திருகத்திற்கு ஒரு வருடம் என்ற கண்கள் இருபது திருகத்திற்கு பகரமாக அந்த வாலிபரின் வயதில் இருபது ஆண்டுகளை அதிகமாக்கி அவனின் ஹயாத்தை நீளமாக்கிவிட்டேன் என்று என கூறினான் இதுதான் நடந்தது என வானவர் நபியிடம் கூறினார்கள் அன்பர்களே ஒரு நபிமொழி புகாரின் பதிவு ஒரு சஹாபி நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவரிடம் வந்து அல்லாஹ்வின் தூதரை இஸ்லாத்தில் சிறந்த செயல் ஏது என கேட்டார்கள் அதற்கு நபி அவர்கள் பசித்தவருக்கு உணவளிப்பது என பதில் சொன்னார்கள் இந்த நபிமொழியை மொழியை அறிந்த கவுசல் ஆலம் அவர்கள் சொன்னார்கள் முழு உலகத்தை என் கையில் இறைவன் கொடுத்தால் கொடுத்த அனைத்தையும் பசித்திருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு மட்டும் வாரி வழங்கி பசியை போக்கி அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்றார்கள் சகோதரர்களை இதை பார்த்து படித்த நாம் நம் தர்மத்தின் நிலைப்பாடும் சிந்தனையும் எவ்வாறு இருக்கிறது என்பதை நமக்கு நாமே சிந்திப்போம் யாராவது நம்மிடம் வந்து யாசகம் கேட்டால் இருந்தும் இல்லை என கூறி நமக்கு நாமே அழிவை தேடிக்கொள்கிறோமே தர்மம் என்பது நமது செல்வங்களை பாதுகாக்கும் மாபெரும் பேராயுதம் என்பதையும் நம் வாழ்வை நீடிக்க செய்யும் உன்னத மருந்து என்பதையும் நினைவு நினைவுகொண்டு நிலைநாட்ட முயற்சிப்போம் இறைவன் நல்லுதவி செய்யட்டும் அலகமது இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க மற்றங்க தெரிஞ்சுக்கணுன்னா ஷேர் பண்ணுங்க சேனல் வளர்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்ல